ஸோ வெல்கம் பேக் கைஸ் இன் அனதர் வீடியோ. இதுதான் இன்னைக்கான ரெண்டாவது வீடியோ, பைத்தன் டியூட்டோரியல்ஸ்க்கான 45th எத்தனாவது வீடியோனே தெரில. ஸோ பாருங்கள் நம்ம பைத்தனில் இவ்வளோ முன்னாடி வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியுதா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் உங்கள் மேலேயே பெருமையாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ தெரியுதா எவ்வளவோ கற்றுக்கிட்டோம், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, இன்னும் கற்றுக்கிறதுக்கு நிறையவே இருக்குது. பட் இப்போயே பாருங்கள் எவ்வளவோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ அதுக்காக நீங்களே கை தட்டிக்கோங்க, அண்ட் அப்படியே அழகாக ஒரு கமெண்ட் போட்டுருங்க கீழே, அண்ட் லைக்கையும் ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் அகெயின் ஐ தேங்க் யூ ஆல். உங்களால் நம்ம 800 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக போகிறோம், ஐ மீன் ரீச் ஆகிட்டோம், 900 ரீச் ஆக போகிறோம், 1K கூடிய சீக்கிரமாக ரீச் பண்ணிடுவோம். அப்போ ஏதாச்சும் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனோடனே ஏதாச்சும் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு ஏதாச்சும் கலக்குவோம், சரிங்களா? ஸோ ரொம்ப தான் அவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றத சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம Fstrings அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ரொம்ப பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேட்டடெல்லாம் கிடையாது. Fstrings-னா சும்மா ஈஸி தான், ரொம்ப சப்பா தான், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நல்லா கவனமாக பாருங்கள், ஓகேங்களா? எப்படியும் நான் சொல்லி தந்தால் உங்களுக்கு புரிஞ்சிடும், பட் பாருங்கள் கவனமாக, ஓகேங்களா? ஸோ கைஸ் எப்பவும் போல் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ் Fstrings அப்படின்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. நார்மலாக ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரிங்னா என்ன? இப்போ நான் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், வேர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள்குள்ளே இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் எழுதணும்னா நான் என்ன எழுதுவேன், டபுள் கோட் போடுவேன், டபுள் கோட்குள்ளே ஏதாச்சும் எழுதுவேன், கரெக்டாக? டபுள் கோட்குள்ளே நம்ம என்ன எழுதுகிறோமோ அது வந்து ஒரு ஸ்ட்ரிங், ரைட்? இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நான் எடுத்து விட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A=1 அப்படின்னு இருக்குது, ஓகே? இப்போ வந்து நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே எனக்கு என்ன வேணும்னா, த வேல்யூ ஆஃப் A is அப்படின்னு போட்டுட்டு நம்மளுக்கு சும்மா அந்த ஏயோட வேல்யூ என்னன்றது கொண்டு வரணும், இங்கே கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் பேர் A அப்படின்னு போட்டுருவோம், கரெக்டாக? இப்போ A அப்படின்னு போட்டோடனே என்ன நடக்கும்னா, இந்த வேல்யூ ஆஃப் A is அப்படின்னு வந்துட்டு Aக்குள்ளே என்ன இந்த வேல்யூ என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும், கரெக்டாக? 1 அப்படின்றது பிரிண்ட் ஆயிரும், கரெக்டாக? ரன் பண்ணியே உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன், பாருங்கள் இந்த வேல்யூ ஆஃப் A is 1 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும், கரெக்டாக? அண்ட் இப்போ திரும்பியும் இப்போ நீங்கள் B=2 அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. இப்போ இதுக்கப்புறம் ஒரு திரும்பியும் இந்த வேல்யூ ஆஃப் B is அப்படின்னு போட்டு வரணும்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, கமா போடுவீங்க, அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு ஸ்ட்ரிங் எழுதுவீங்க, த வேல்யூ ஆஃப் B is அப்படின்னு போடுவீங்க, அப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டு கமா போட்டுட்டு B அப்படின்னு போடுவீங்க, அடுத்து ரன் பண்ணுவீங்க, இங்கே பாருங்கள் அந்த வேல்யூ ஆஃப் A is 1, வேல்யூ ஆஃப் B is 2 அப்படின்னு வந்துருச்சு, கரெக்டாக? இது உங்களுக்கே தெரியும், இதுதான் நார்மலாக நம்ம இவ்வளோ நாளாக நம்ம இதுதான் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க, கரெக்டாக? என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இதுதான் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் கைஸ் இதை விட ஃபாஸ்ட் அண்ட் ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது, அதுதான் Fstrings, ஓகேங்களா? இப்போ இதே இதை நான் எழுதுகிறேன், Fstrings-ஐ வச்சு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி எழுதலாம்னா, இது எல்லாத்தையுமே நான் எடுத்து விட்டுறேன், நான் வந்து F அப்படின்னு எழுதலாம், F அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் இந்த டபுள் கோட் போட்டுக்கணும், ஓகேங்களா? அப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி மாறிடுச்சு, F போட்டுட்டு டபுள் கோட் போட்டோன்னே இந்த மாதிரி மாறிக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன நார்மலாக எழுதுவோம்ல, நார்மலாக நம்ம என்ன எழுதணுமோ எழுதிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் எழுதுறேன் த வேல்யூ ஆஃப் A is அந்த மாதிரி போட்டுக்கிறேன், ஓகேங்களா? நான் என்ன எழுதுறேன்றதை மட்டும் பாருங்கள், கர்லி பிராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன், அந்த பிராக்கெட்குள்ளே நான் A அப்படின்னு எழுதிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன நடக்குன்றதை பாருங்கள், த வேல்யூ ஆஃப் A is 1 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இது என்னடா எப்படி நான் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா, இதுதான் இந்த Fstrings-ஓட யூஸ், ஓகேங்களா? ஸோ Fstrings is nothing, சரிங்களா? Fstrings ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு வேரியபிள்லையும், ஓகேங்களா, ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள், A அப்படின்றது ஒரு வேரியபிள் தானே, ஒரு வேரியபிளையும், சாரி, ஒரு வேரியபிளையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த Fstrings-ஐ யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ எப்படி கம்பைன் பண்ணுறது, எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சும்மா எழுதிடணும் த வேல்யூ ஆஃப் A is அந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல என்ன வர வைக்கணுமோ, அந்த இடத்துல என்ன வர வைக்கணுமோ அதை வந்து நம்ம இந்த கர்லி பிராக்கெட்ஸ்குள்ளே போட்டுடணும்,
சரிங்களா. கர்லி ப்ராக்கெட்ஸ், இந்த ப்ராக்கெட் தெரியுமில்ல உங்களுக்கு, இந்த ப்ராக்கெட்குள்ளே போட்டுருணும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நான் அந்த வேல்யூ ஆஃப் பிஎஸ் அப்படின்னு போடணும்னா அந்த கமா போட்டு அந்த மாதிரி டைம் பாஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. நான் வாட்டிங்க இங்கே எழுதிக்கலாம், ஸ்பேஸ் விட்டுட்டு த வேல்யூ ஆஃப் பிஇஎஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே நான் வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு இப்போ பியோட வேல்யூ பி அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்ணால் பாருங்கள், த வேல்யூ ஆஃப் ஏஎஸ் ஒன்று, இந்த வேல்யூ ஆஃப் பிஎஸ் டூ அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா. ஸோ இதுதான் இந்த எஃப்ஸ்ட்ரிங். எஃப்ஸ்ட்ரிங்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா? ஃபாஸ்ட் ஸ்ட்ரிங், எஃப் ஃபாஸ்ட் சரிங்களா. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக வேலையை முடிக்கணும், அதுக்காக தான் இந்த எஃப்ஸ்ட்ரிங் அப்படின்றது இருக்குது சரிங்களா. நீங்கள் சொல்லுவீங்க கமா போட்டே போட்டுக்கலாம் அப்படின்னு, நீங்களும் எவ்வளோ நேரம் தான் கமா போடுவீங்க? ரொம்ப ஈஸியாக இந்த எஃப்ஸ்ட்ரிங்கை முடிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இதையும் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க ஓகே. ஸோ இதுதான் இந்த எஃப்ஸ்ட்ரிங்ஸ் சரிங்களா. ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் வேரியபிள்ஸ் மட்டும் இல்லை, சில ஃபங்க்ஷன்ஸ் கூட பண்ணலாம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு, இப்போ நான் வந்து இதெல்லாம் எடுத்து விட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் மேத் மாடியூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் மேத் அப்படின்னு எழுதிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் நம்பர் ஈக்குவல் டு 200 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். சும்மா ஒரு வேரியபிளுக்குள்ளே 200 அப்படின்ற இன்டீஜர் இருக்கிற மாதிரி. இதுக்கப்புறம் எழுதுறதை மட்டும் பாருங்களேன், ப்ரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு த மேத் இஸ் அந்த மாதிரி சும்மா போட்டு, சும்மா நான் வாட்டி எழுதிக்கிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு தான் சும்மா எழுதிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. சும்மா உள்ளக்க கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு இப்போ நான் உள்ளக்க எழுதுறேன் பாருங்கள், மேத். இப்போ நான் எழுதுனா ஒன்றும் ஆகாது, ஏன்னா நம்ம எஃப் ஸ்ட்ரிங்க்கு எஃப் போடணும்ல முன்னாடி, எஃப் அப்படின்னு போடணும். இப்போ எஃப் போட்டாச்சு, இப்போ மேத் போட்டுட்டேன். மேத் டாட் போட்டுட்டு மேத் இருக்குல்ல, இந்த மேத் மாடியூலுக்குள்ளே நிறைய மேத்து மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ பாருங்கள் என்னென்னமோ இருக்குது, காஸ் தீட்டா டிகிரி என்னென்னமோ இருக்கா. ஸோ இப்போ நான் காஸ் போட்டுட்டு உள்ளக்க காஸ் 90 degrees அப்படின்னு போட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன், த மேத் இஸ் -0.44 சம்திங் வந்துருச்சு. இப்போ நான் இதுக்குள்ளே நம்பர் அப்படின்னு போட்டுட்டு இந்த நம்பர் அப்படின்ற வேரியபிளையும் அண்ட் இந்த மேத் அப்படின்ற வேரியபிளையும் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கிறேன். அண்ட் இது எல்லாத்தையுமே ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கிறேன் அழகாக இருக்கிறதுக்காக. அண்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன், மல்டிப்ளையும் ஆகுது. அதாவது என்ன நடந்துச்சுன்னா 200 அப்படின்ற நம்பர் இருக்குல்ல, அது வந்து இப்போ இந்த மேத் காஸ் 90 degrees என்ன வேல்யூ வந்துச்சோ அது அதோட மல்டிப்ளை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேத்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மாடியூல் இருக்குல்ல, ஒரு மாடியூலையும் இந்த மாதிரி எஃப் ஸ்ட்ரிங்க் இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மாடியூலோட ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன் சரிங்களா. என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் எஃப் ஸ்ட்ரிங், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அதே இது நீங்கள் இன்னும் இந்நேரம் கமா போட்டு செஞ்சுருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அதனால தான் பைத்தன் ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த எஃப் ஸ்ட்ரிங்ஸ். அண்டு இதுக்கு அடுத்த வீடியோஸில் நம்ம டேட் டைம் மாடியூலை பற்றி பேச போகிறோம் சரிங்களா. டேட் டைம் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது, அது டைம் ரிலேட்டடான மாடியூல். ஸோ நான் உங்களுக்கு போன வீடியோவில் எப்படி ரேண்டம் மாடியூலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன்ல, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்களே ரேண்டம் மாடியூல்ஸை பற்றி. நீங்கள் தெரிஞ்சு வைக்கலன்னா திரும்பியும் சொல்கிறேன், சொன்னால் கேளுங்க ஓகேங்களா. நான் வந்து உங்களோட பிரதர் மாதிரி தான், நான் சொன்னால் கேளுங்க, உங்களுக்கு தான் ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரேண்டம் மாடியூலை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலன்னா பண்ணுங்க. அண்ட் அப்படியே வந்து இதுக்கு அடுத்த வீடியோஸில் நம்ம டேட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது, அந்த மாடியூலை பற்றி பேச போகிறோம். ஸோ சும்மா நீங்கள் ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு, லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நெட்டில் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப சூப்பரான மாடியூல். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம பேசுவோம், பைத்தனோட அடுத்த வீடியோஸில். ஸோ சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. So thank you guys for watching this video and thank you for everything. I love you all. I will see you next time. Up to that, keep learning, keep practicing and keep watching Coding Anna.